போன கிளாஸில் வந்து நம்ம அந்த இதோடு நிறுத்தினோம் சாண்டால தாரகேன அனுகமியமானாம் அந்த லைனோடு நிறுத்தினோம் இல்லையா அவனி பதிஸ்து அவனி பதிஸ்து அந்த அனிமேஷலோச்சன அந்த தாம் சாண்டால கன்யாம் அத்ராட்சி அதுதான் அங்கே மெயின் சென்டென்ஸ் இல்லையா ததர்ஷ சாரி அனிமேஷலோச்சனா ததர்ஷ அதோட மெயின் சென்டென்ஸ்

கணக்கலாக்கா அதாவது அந்த குட்டி பையன் வந்து பின்னாடி முன்னாடி ஒரு பெரியாள் வரான் பின்னாடி வந்து ஒரு சின்ன பையன் வரா அந்த பையன் வந்து கையில வந்து அந்த கணக்கசலாக்கா அந்த தங்க கேஜ் எடுத்துன்னு வரான் அதனால நிர்மித்தம் அப்பி அந்த கேஜ் வந்து தங்கத்தால பண்ணது போ பட்டிருந்த பொழுதிலும் அந்தர்கத சுக பிரபா ஷியாமாயமானம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சுகம் இருக்கு இல்லையா கிளி அதனால ஷியாமாயமானம் ஷியாமா கருப்பு கருப்பாக்கப்பட்டனா இங்க லிட்ரலி கருப்புன்னு எடுத்துக்க கூடாது ஒரு கருப்பு கலந்த பச்சைன்னு வச்சுக்கோங்க அதனால மரக்கத மயம் அந்த அந்த மரக்கத மயம் இவை மரகத மணி போல அந்த பஞ்சரம் உத்வகதா சாண்டால தாரகேன அனுகமியமானாம் அது அப்படிப்பட்ட அந்த ஆமாம் அப்படிப்பட்ட பஞ்சரத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த சாண்டால பையனை வந்து பின்தொடர இந்த கன்யையை இந்த சாண்டால கன்யாம் சக ராஜா ததர்ஷ சரியா இருக்கா ததர்ஷ இது அத்ராட்சி இது முடிஞ்சு கொடுத்து போன பேராகிராஃப்க்கு சரியா இப்போ வந்து அடுத்தது இப்போ இவ்வாறு ரெண்டு பேரையும் வர்ணிச்சாச்சு இப்போ அடுத்தது வர்ணிக்க போகிறது வந்து இந்த இந்த இவ்வளோ கன்னியகைய கன்னிகைய அந்த சாண்டால கன்னியா எப்படி இருக்கான்ட்டு படிங்கோ அசுர கிரகீப அமிர்த அமிர்தாபரண கிருத கபட பட்டு விலாசினி வேஷசிய சாமதயா சாமதயா பகவதோ ஹரேஹே இவ அனு அதாவது அனுகுரு அமிர அபகரண கிருத்த கபட்டப்பட்டு எப்படி வந்து அசுரர்களால் அந்த பார்க்கடல் வந்து கடையப்பட்ட தருணத்தில் எப்படி வந்து அந்த மகாவிஷ்ணு ஆனவர் மோகினி வேஷம் போட்டுண்டு ஒரு கபட்ட இது செஞ்சாரோ அந்த மோ விஷ்ணுனாலே உங்களுக்கு வந்து ஷாமம் சியாம்தான்னு அப்ஜெக்டிவா சொல்லுவா ஸோ அந்த அந்த பகவதே அணுகுருவத்தையும் இவ அவள் அவரை மாதிரி இருக்கிறா இவோ ஒரு ஷியாம ஒரு ஷியாம வர்ணத்தில் இருக்கிற இந்த ஸ்திரீ அசுர கிரகீத அசுரஹி கிரகிதம் அந்த அசுரர்களால் க கிரஹீதம் பிடிக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட அதாவது கிரஹீதம்ங்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லி டேக்கன் இருக்கும் யாரும் கொடுக்கல அசுரர்களுக்கு அந்த அமிர்தத்தை அவாளே வந்து எடுத்துட்டுருவா அப்படிங்கிற ஏது அமிர்தம் அந்த அமிர்தத்தை அந்த அமிர்தசிய அபகரணம் அந்த அபகரணம் அந்த அமிர்தம் வந்து அவ கையில போக கூடா கூடாதுங்கிறதுக்காக ததர்த்தம் அதுக்கோசரம் கிருதக கபட்டேன பட்டுஹூ அவரு அந்த அந்த செய்யப்பட்ட ஒரு கபட்ட கபட்டத்தில் கபடம் செய்வதில் ரொம்ப பட்டுஹூ ரொம்ப கைதேர்ந்தவரான அந்த விலாசினி அப்படிங்கிறது இங்கே மோகினி அந்த மோகினி அவதாரம் அந்த மோகினியாக வேஷ ஏன சசிய அந்த மோகினி வேஷத்தை உடைய அந்த சாக்ஷாத் பகவத அரேகே அந்த பகவானான விஷ்ணுவினுடைய ஷியாமதையா கிருஷ்ணவர்ணத்துவத்தை அதனால் அந்த கிருஷ்ணவர்ணத்தை அனுகருவத்திம் அதுக்கு சதிருஷமாக இருக்கின்ற இவள் புரியறதா அந்த ஹரேஹே இவ அனுகுருவத்திம் அப்படிங்கிற இடத்துல ஆமாம் ஹரேஹே இவ ஹரியை போல இவள் இருக்கான்னு வரணும் அங்கே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ந லோகாவியம் அப்படின்னு ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபுல் சூத்திரம் இருக்குது அந்த சூத்திரம் ஃபுல்லாக ஞாபகம் இல்லை இப்போது அந்த சூத்திரம் படி அங்கே ஷஷ்டி வந்து வராமல் அதுக்கு இன்னொரு பாதக சூத்திரம் வந்து இங்கே ஷஷ்டி வந்து அப்ளை ஆகிருக்கு அதாவது சைஷிகி ஷஷ்டி சேஷ ஷஷ்டி இந்த இடத்துல ஹரேஹேன்னு வந்திருக்கு ஸோ வந்து அசுரர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லி டேக்கன் அந்த அமிர்தத்தை அமிர்த அபஹரணம் அவா கிட்டேந்து அந்த அசுரர்கள்கிட்டேந்து எடுத்துக்கிறார் யார் அப்படின்னா இந்த இவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு அவர் அவருடைய அந்த ஷியாமத்தையா அந்த விலாசினி வேஷசிய ஷியாமத்தையா அந்த ஸ்திரீ வேஷதாரியாக வந்துண்டு எப்படி ஒரு கப்பட்டம் செய்வதில் ரொம்ப கைதேர்ந்தவரான அந்த மகாவிஷ்ணு ஸ்திரீ வேஷத்தை எடுத்துண்டு அப்படி இருக்கின்ற அந்த ஷியாம வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுவினுடைய அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த இந்த ஸ்திரீ ஆனவள் கருப்பு வர்ணத்தில் இருக்கான்னு அர்த்தம் இவள் வந்து வெள்ளை வெள்ளேன்னு செக்க இருக்கிற ஒரு பொண்ணு இல்லை சாண்டால கன்யா அதனால வந்து ஷியாமம் தான் அவளுக்கு வந்து வரணும் அந்த ரூபத்துல அவள் இருக்கா சரியா இங்க வந்து மரக்கத மயம் இவ ஆஹ் மயம் இவங்கிறது முன்னாடிக்கு போயிடுறது இருக்கு உத்ரேக்ஷா ஓகே ஓகே இதுக்கு இல்ல சாரி ம் இதுக்கு வந்து கிரியா உத்ரேஷா இங்க கிரியா கிரியா உத்ரேக்ஷா இங்க அணுகுர்வத்தையும் இவ அவரை ஆமா அனுகுர்வதி அனுகுர்வதி மீவங்கற இடத்துல உங்களுக்கு கிரியா உபப்ரேக்ஷா அரே ஹே இவனா உபமா இவ அனுகுர்வதிங்கற போது ஆமா உபப்ரேக்ஷா கிரியா அரே மீவ அவரை போல் அந்த அவருக்கு என்ன ஒரு சாம வர்ணமோ அந்த வர்ணத்தை அனுகுர்வதி மீவ இந்த ஸ்திரீ சாண்டால கன்னியாவானவள் இருக்காள் அடுத்தது அடுத்த அப்ஜெக்டிவ் படிங்க சஞ்சாரணியும் இவ இந்திரீலமணி புத்திரிகா ஆஹ் சஞ்சாரினும் இவ சஞ்சாரிணி அப்படின்னா சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கா கவனசீலா அந்த மாதிரி இவ வந்து என்ன அப்படின்னா சஞ்சாரினியுமே இந்திர நீ இந்திர நீலமணி புத்திரிக்காம் புத்திரிக்கானா அந்த இதுன்னு சொல்லுவா தெரியுமா அந்த பொம்மலாட்டம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு பொம்மலாட்டத்துக்கு எப்படி ஒரு பொம்மையானது இருக்குமோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு கவனத்தோடு இருக்கிற மூமெண்ட்டோடு இருக்கின்ற இந்திர நீலமணி புத்திரிக்காம் நீலகாந்தமணி மணி அதனால் ஆக்கப்பட்ட ஒரு 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 பொம்மை வந்து மூமெண்ட்டோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியா

அப்படின்னா அவளுக்கு வந்து மேலேந்து கீழே வரைக்கும் என்ன அப்படின்னா நீலகஞ்சுக்கேன ஒரு சாம வர்ணனமா வர்ணத்தோட இருக்கின்ற ஒரு ஒரு வஸ்திரத்தை போட்டு இருக்கா அதில் அதனால் ஆச்சன்ன சரீரம் அதனால் கவர் பண்ணப்பட்ட ஒரு சரீரத்தோடு இருக்கா அதனாலயே அவளுக்கு வந்து சஞ்சாரிணி மிவ இந்திர நீலமணி புத்ரிகாம் அதனாலயே வந்து துண் துணூடு இருக்கா போல இருக்கு கருப்பாக இருக்கா ஒரு நீல கலர் வஸ்திரம் மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுருக்கா அதனாலயே அவள் பார்க்குறதுக்கு என்னென்னா ஒரு கற்புத்லி அந்த கற்புத்லின்னு வளைய நார்த்திலலாம் அந்த மாதிரி ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி அது அந்த பொம்மலாட்ட பொம்மை தானே நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா இவோ புரியதா மேல உபரி ரத்தாசுக விரச்சித அவகுண்டன நீலோத்

முகத்துக்கு ஒரு ஆவரணம் சரியா செகப்பு கலர் துணியினால தன்னுடைய முகத்தை வந்து மூடின்ருக்கா சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு மேலேந்து கீழே போட்டுட்டு வஸ்திரம் வந்து நீலம் தலையில வந்து மூடிட்டு இருக்கிற வஸ்திரம் வந்து சிகப்பு இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா நீலோத்பல ஸ்தலிமி பத்தி தான் சந்தியா தபாம் ஸோ நீலோ நீலோத்பலம் நீல தாமரைகள் இருக்கு நீலோத்பலங்கள் இருக்கிற இடத்துல அந்த காலத்து சூரியனுடைய கிரணம் சிகப்பாக வந்து விழும் இல்லையா அது விழுந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் புரியுறதா ம் ம் நீலோத்பல ஸ்தலியும் இவ நிபத்தி தான் சந்தியா தபாம் ஆத்த சந்தியா சந்தியா ஆத்தப்பக அதாவது சாயங்காலத்தில் இருக்கிற சூரியத்தினுடைய சூரியனுடைய என்ன அந்த அந் அந்த நீலோத்பல ஸ்தலியும் இவ உற்பலங்கள் நீல உத்பலங்கள் இருக்கிற இடம் அதனுடைய ஒரு ஸ்தலீம்னா அந்த பூமி அதில் வந்து எப்படி வந்து இந்த சூரிய ஈவினிங் சன் வந்து விழுந்து விழுமோ அந்த மாதிரி இருக்குது இவ்வளோ பார்க்கறதுக்கு அப்படிங்கிற

யா பிரபா அந்த தந்த பத்திரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு காந்திகி பிரபான ஒரு காந்திகி அந்த பிரபயா தவலிதம் அந்த அந்த காந்தியினால் வெண்மையாக்கப்பட்ட கபோல மண்டலம் அப்படின்னா அவளுடைய கண்டஸ்தல பிரதேசங்கள் சரியா அவைகள் வெள்ளையாக்கி அப்படி அப்படி வந்து கபோலங்கள் வந்து அந்த செகப்பாக ஏதோ ஒன்று போட்டு வெள்ளையா ஒன்று போட்டுருக்கா அந்த காதில் ஒன்னு தொங்குறது ஒரு கருணாபரணம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு தவலி அந்த அந்தலேருந்து வர கூடிய அந்த பிரபையினால காந்தியினால வெண்மையாக்கப்பட்ட கபோல பிரதேசங்கள் அவளுக்கு அதனால என்ன ஆறுது அப்படின்னா அடுத்தது படிங்கோ அது எப்படி இருக்கு அப்படின்னா அவ வந்து வெள்ளை கலர்ல ஒரு காது தோடு போட்டு இருக்கா அத நாவல் அவளுடைய கண்ட சீக்ஸ் எல்லாம் வந்து வெண்மையா தெரியிறது அது எப்படி இருக்கு அப்படின்னா அவ கலர் நம்ம என்ன சொன்னோம் ஷியாம வர்ணம்னு சொல்லும் அரேகே அனுகிருதி மீவ அப்படின்னு படித்தோம் ஸோ அது அதனால் அதுக்கு எது எப்படி கம்ப கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா இருட்டு இருக்கு இருட்டு ஆரம்பிக்க போகிறது அவள் வந்து அடைச்சோடச்சு ஒரு மாதிரி டார்க்கு ரொம்ப டார்க்கு கிடையாது கருப்பு ஷியாமம் என்ன ரொம்ப கருப்பு இல்லை அதனால அந்த சந்தியா காலம் முடிஞ்சு அந்த ராத்திரி வர சமயத்தில் ஒரு இருட்டு இருக்குமே அந்த சமயத்தில் ஒரு நிலவொழி விழுந்து வந்ததுன்னா அந்த நிலவொழியானது எப்படி வந்து அந்த அந்த அதான் நிலவொழி வந்து அந்த ராத்திரி டைமில் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அவள் காதில் போட்டுருக்கிற அந்த ஆபரணத்துலேருந்து வர ஒளி அவ அவளுடைய கபோல பாத பாகத்தில் வந்து விழறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அவளுடைய கபோலங்கள் வந்து கபோலங்கள் வந்து கருப்பாக இருக்கும் அதில் வெண்மையான அந்த அந்த இயரிங்கினுடைய ஒளி வந்து விழறுது அது எப்படி தெரியுறது அப்படின்னா உத்யது இந்து கிரணச் சுரித்த முகமிவ விபாவரின் விபாவரின்னா ராத்திரிகின் அர்த்தம் நைட்டு உத்தியத் உத்தியத் இந்து கிரண சுரித்த முகீம் அப்படின்னா உதயத்தை உதயன்னு உதயத்தை அடைய போகிற எந்த ஒரு சந்திரஹா எந்த எந்த ஒரு இந்துஹூ அந்த இந்துகோ கிரணி அந்த இந்துவினுடைய கிரணங்களினால் சுரிதம் சுரிதம்னா இது தமசு போயிட்டு ஒரு பிரகாசம் வருமோனோ அந்த ஸ்திதி அப்படி இருக்கிற சுரிதம் முகம் முகத்தினுடைய அக்ரபாகம் அந்த முகம் அந்த முகத்தை இருக்கிற அந்த சாண்டா அந்த சாண்டால கன்யாயாக அப்படி இருக்கின்ற அவளை என்ன விபாவரீம் இவ அந்த இரவு போல் எப்படி வந்து அந்த இரவுல வந்து சந்திரனுடைய ஒளி அதனுடைய கிரணம் வந்து இருக்குமோ அது போல் இவ வந்து கருப்பாக இருக்கா இவன் காதில் போட்டுருக்கிற அந்த தந்தா அந்த கருணாபரணத்துலேருந்து வர அந்த பிரபையானது அதில் விழும்போது எப்படி தெரியிறது அப்படின்னா ராத்திரியில் உதிக்கிற இந்து போல தெரியறதான் நன்னால் இது நன்னால்ல இது சூப்பராக இருக்குது இங்க வந்து ராத்திரியில வந்து அந்த சாண்டால கன்யாவுக்கும் அந்த சந்திர சந்திரனை வந்து அவ போட்டுன்ட்டு இருக்க தந்த பத்திரம் அதுக்கும் கம்பேர் பண்றேன் புரியுதா மூன்று ஆஹ் அவ எப்படி இருக்கா அப்படின்னா ஆ கபில ஆ கபில அப்படிங்கிறதுல என்னன்னா ஆனால் கொஞ்சம் ஈஷத்து அர்த்தம் கொஞ்சம் கபிலம் கொஞ்சம் கபிலம் அப்படின்னா கொஞ்சம் கபிலம்னால இன் ஜென்ரல் வெள்ள அர்த்தம் இங்கே வந்து பீத்த ரத்தம்னு போட்டிருக்காரு அப்படி இருக்கிற ஒரு கோரோச்சனம் அந்த கோரோச்சனத்தினால கோரோச்சனேன ரச்சிதம் ரோ அந்த கோரோச்சனத்தினால் நிர்மிக்கப்பட்ட நிர்மா நிர்மாணம் செய்யப்பட்ட எந்த எது திலகம் எந்த ஒரு திலகமோ ததேவ திருத்தீயம் லோச்சனம் அவளுக்கு வந்து ஒரு அதாவது அவ அந்த கோரோச்சனையினால ஒரு திலகம் இட்டு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவளுக்கு மூணாவது கண்ணு மாதிரி இருக்கு மூணாவது கண்ணுன்னா இவன் என்ன பரமசிவனா அப்படின்னா இல்லை ஈசனை அனுச்சா அனுச்சரம் பண்ணிட்டு அந்த பவானி வந்து எப்படி கிராத்த வேஷம் ஓடும்போது அந்த பவானி போல இருக்காளாம் இவ் பார்வதி போல இவ இருக்காளாம் புரியுறதா ஸோ வந்து ஆ கபில கோரோச்சனா ரச்சித திலக திருத்தீய ஆகபிலம் ஆ கபிலம் அப்படின்னா கொஞ்சம் கபிலம் எது கோரோச்சனம் அந்த கோரோச்சனேன ரச்சிதம் அந்த கோரோச்சனத்தினால் நிர்மாணம் நிர்மிக்கப்பட்ட எது செய்யப்பட்ட இடப்பட்ட ஒரு திலகம் அந்த ததேவ திருத்தீயம் லோச்சனம் எஸ் அதுவே மூணாவது கண்ணு யாருக்கோ அவோ ஸோ அதான் என்ன அப்படின்னா அப்படி இருக்கிற அதனாலேயே ஈஷ அனுச்சரித்த வேஷாம் ஈஷகா அப்படின்னா சிவன் அந்த சங்கரஸிய சிவஸ்திய அனுச்சரித்த அதாவது அவளு அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி கிராத்தவேஷ அந்த வேஷத்தை எயாகா சா தாம் பவானி அந்த பார்வதியை போல் இவள் தோணுகிறாள் எப்படி வந்து மகாபாரத கதையில் அவர் வந்து அந்த கிருஷ்ணர் பிரேரணை பண்ணி அந்த அர்ஜுனன் வந்து அந்த பாசுபதாஸ்திரத்தை கிடைக்கணுங்கிறதுனால தப்பஸ் செஞ்சான் அதில் வந்து இவர் வந்து அந்த அந்த இவர் வந்து கிராத்த வேஷத்தில் வந்தார் அதை பார்த்துட்டும் அந்த பார்வதியும் அந்த வேஷத்தை வந்து தரிச்சின்டா அப்படின்னு கதை இருக்கான் அதே மாதிரி இப்போ வந்து இவ வந்து இந்த கோலோச்சனம்கிறத இட்டுண்டு இருக்கிறதுனால இவளுக்கு வந்து மூணாவது லோச்சனம் இருக்கிற மாதிரியும் அந்த மூணாவது லோசனம் இருக்கின்ற இவ எப்படி அப்படின்னா ஒரு கிராத வேஷா போட்டுன்ருக்கிற பவானி போல இருக்கலாம் புரியுதா மேலே படிங்கோ படிங்கோ புரஸ்தலம் ம் படிங்க

அதனுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் அதனுடைய ஒரு நாராயணனுடைய சரீரமானது அந்த சரீரத்தினுடைய காந்தியினால் எப்படி வந்து அந்த லக்ஷ்மியும் வந்து கருப்பாக்கப்பட்டாலோ அப்படி கருப்பாக்கப்பட்ட அந்த லக்ஷ்மியை போல இருக்கா இவோ புரியுறதா ம்க்கா ம் நாராயணரோட விஷ்ணுவினுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற காரணத்தினால அவருடைய அந்த சங்கராந்தம் அந்த ரிஃப்ளக்ஷன் அதனால் இவ்வளவும் வந்து ஷியாம சியாமலிதாம் இவ இவ்வளோ வந்து கருப்பாக்க கருப்பாக்கப்பட்டவள் போல இருக்கிறாள் யார் மாதிரி அப்படின்னா அந்த ஸ்ரீயம் இவ அந்த ஸ்ரீ அந்த லக்ஷ்மியை போல இவ அந்த லக்ஷ்மியை போலவும் காணு தெரியா தெரியறா எல்லாருக்கும் சரியா

கோவமடைந்த சிவனுடைய மூணாவது கண்ணு அதிலேந்து உண்டான அக்னி அந்த அக்னியினால் எரிக்கப்பட்ட எந்த யக மதனக அந்த மதனசிய அந்த எரிக்கப்பட்ட எரிக்கப்பட்ட மதனன் இல்லையா அந்த எரிக்கப்பட்ட மதனனுடைய அந்த அந்த இடத்துலேருந்து உண்டான தூமம் அந்த தூமேன மலினீகிருதாம் யாருடைய முகம் அப்படின்னா ரதி மலினீ கிருத்தாம் இவ ஸோ ரத்தி மாதிரி இவ இருக்கா எப்படிப்பட்ட ரதி மாதிரி இருக்கா அப்படின்னா மலினீ கிருத்தாம் இவ கருப்பாக்கப்பட்ட ரத்தியை போல எதனால் கருப்பாக்கப்பட்டால் தூமேன தூமத்தினால் எந்த தூமத்தினால் மதனனை எரித்த தூமத்தினால் யார் எரிச்சா ஹரன் எரிச்சார் எப்படிப்பட்ட ஹரன் குப்பித ஹரகா எ எது எது மூலமா எரிச்சார் அவருடைய திருத்திய திருத்தியாக்னி திருத்திய நேத்திர நிர்கத அக்னி அவருடைய மூணாவது கண்ணிலேந்து வெளிவந்த அந்த அக்னியினால் எரிக்கப்பட்ட தகியமான ய மதனக எரிக்கப்பட்ட எந்த மதனனோ அந்த மதனசிய யக தூமக அந்த எரிப்புலேருந்து உண்டான ஒரு தூமம் புகை அந்த தூமேன மலினீகிருதாம் ரத்தி இவ அந்த தூமத்தினால் கருப்பாக்கப்பட்ட இரத்தியை போல் இந்த ஸ்திரீயானவள் இருக்கிறாள் அதுக்கப்புறம் மேல உன்மத ஹலி ஹலா கர்ஷணி ஆஹ் உண்மத ஹலி ஹலாகர்ஷண பய பய பலாயிதாமிவ காலிந்தி மேலும் என்ன அப்படின்னா உன்மதாக ரொம்ப பலத்தினால இருக்கிற ஒரு கர்வம் அதோட இருக்கின்ற அந்த யஹ ஹலி ஹலிங்கிறது அந்த ஹலக அஸ்ஸி அஸ்தித்தி ஹலி அந்த ஹலியை வச்சுட்டு இருக்கார் யாருன்னா அந்த பலராமர் அந்த ஹலி அது அவருடைய அந்த பலராமசிய எது ஹலம் அந்த அந்த என்னது அந்த ஏரா அது என்ன சொல்வேன் அந்த அவர் அவருடைய அந்த ஏர் அந்த ஹலம் அத ஹலேன ஹலேன எது ஆகர்ஷணம் அந்த ஹலம் ஆனது தன்னை இழுத்துருமோ அப்படிங்கிறதுனால தஸ்மாத்து அதிலேருந்து உண்டான ஒரு பயம் பீத்திகி அந்த பயேன பலாயிதாம் காலிந்தியும் இவ அந்த பயத்தினால் ஓடப்பட்ட அந்த காலிந்தி யமுனா மாதிரி இவ இருக்கா அப்படின்னு போட்டிருக்க சரியா அதாவது இங்கே வந்து பயத்தினால் ஓடப்பட்ட யமுனா மாதிரி அப்படின்னா இவன் யாரை பார்த்தையும் ஓடி போன மாதிரி இல்லை ப்ராபப்ளி ஒரு மாதிரி பயத்தோட இருக்கிற முகமோ முக்கத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் பட் பயத்தோடு இருக்கிற முக்கத்தை வச்சுட்டுருக்கான்னா ஃபர்ஸ்ட் வரியில் வந்து அந்த கட்டையாள அப்படிலாம் அடிக்க மாட்டா இல்லையா பயந்து வந் பயந்து வந்தவா அந்த கட்டையால் ரெண்டு அந்த அந்த ஃப்ளோரை வந்து தட்டினான்னு நம்ம படித்தோமே தாடாயா மாசன்னு அது இருக்காது ஸோ வந்து இங்கே வந்து மெயின் கம்பேரிசன் இஸ் அந்த யமுனைங்கிறது கருப்புக்கு ஒரு இது ஸோ அதே மாதிரி அந்த யமுனையை போல் இருக்காள்னு போடலாம் அந்த யமுனையானது அந்த இவரனுடைய பலராமனுடைய ஹலத்துக்கு பயந்து இருக்கிற அந்த யமுனையை போல் இவள் காட்சி கொடு காட்சி ப்ராபப்ளி இந்த சபைக்கு வந்தப்புறம் ஒரு ஒரு பீத ஸ்திதிக்கு ஒரு மாதிரி பயத்தோட இருக்காளோ என்னமோ அதுவும் தெரியாது சரியா அதுக்கப்புறம்

தாம் தாதி ஸோ வந்து அந்த 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 அதிபகல பிண்ட ஆலக்தக ரசராக பல்லவித பாத பங்கஜாம் அவளுடைய பாத பங்கஜாம் அவளுடைய பாதங்கள் எப்படி அப்படின்னா பங்கஜத்தை போல இருக்கின்ற பாதத்தை உடைய அவள் அது எப்படி இருக்கு அந்த பாதங்கள் அப்படின்னா பல்லவிதம் அந்த பிண்ட ஆலக்தக ரசராக பல்லவிதம் அந்த அந்த ஆலத்தக்க ரசங்கள் அந்த அந்த அல்டா மாதிரி ஒரு ஒன்று காலில் போட்டுக்கா அதனால் அந்த ராகத்தினால் அந்த கல்ல கலர்னால பல்லவிதம் செவப்பாக்கப்பட்ட பாதத்தோடு கூடிய அவளை அந்த ராஜா பார்த்தார் சரியா மேலே அது வந்து பா அது ரெட்டாக இருக்கிறதுக்கு வேற என்ன வர்ணனை அப்படிங்கிறது அடுத்தது அச்சிர மிருதித மகிஷாசுர ருதிர ரத்த சரணாமிவ காத்தியாயி அவ வந்து இந்த மாதிரி அவளுடைய கால்கள் வந்து இந்த மாதிரி ரெட்டா இருக்கிறதுனால அது எப்படி இருக்கா அப்படின்னா அச்சிரம் அச்சிரம்னா இப்பொழுதுதான் சத்திய ஏவ கொல்லப்பட்டான் யாரு மகிஷாசுரக அந்த மகிஷாசுரஸ்ய எது ருதிரம் அந்த மகிஷாசுரனுடைய ஒரு ரத்தம் ரத்தம் பட்டு அந்த அந்த ருதிரேன ர சரணவு எஸ்யாகாசா அந்த காத்தியாயினையே போல அதாவது மகிஷாசுர மர்தினி அந்த துர்கா அந்த துர்காவை போல் இவள் இருக்கிறாள் இவளுடைய இவளுடைய கால்கள் அந்த துர்கா கால்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போதான் அதாவது நமக்கு ராஜாவை வர்ணிக்கும் போது அந்த ம மது கைட்ட பத்தன் சொன்னார் இப்போதான் வந்து அவளை கொண்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த தொடையில வந்து மகாவிஷ்ணுவினோட தொடையில எப்படி வந்து ரத்தம் இருக்கோ அந்த மாதிரி இவனுடைய ரெண்டு தொடையும் செவந்து இருக்குங்கிற மாதிரி சூத்ரகனுக்கு வர்ணிச்சார் இப்போ இவனுடைய காலுக்கு என்ன அப்படின்னா இவ வந்து காத்தியாயினியும் இவ அந்த காத்தியாயினியை போல இரு இருக்கிறாள் எப்படிப்பட்ட காத்தியாயினி அப்படின்னா இப்பொழுதுதான் கொல்லப்பட்ட அந்த மகிஷாசுரன் அந்த மகிஷாசுரன் செத்து போனதினால அந்த மகிஷாசுரஸ்ய ருதிரம் அந்த மஹிஷா மகிஷாசுரனுடைய ஒரு அவங்கிட்டேந்து வர ஒரு ருதிரம் ரத்தம் அந்த ருதிரேன ரத்தம் சரணம் சரணம் அந்த வந்து அந்த அந்த ரத்தத்தினால் செவக்காக்கப்பட்ட சரணங்கள் யாருக்கோ அப்படி இருக்கிற அந்த காத்தியாயினையே போல் இவளுடைய சரணங்கள் இருக்குது காத்தியாயனை போல் இவர் இவள் இருக்கா ஏன் இவள் இருக்கா அப்படின்னா இவளுடைய பாதங்கள் வந்து இந்த ஆலத்தக்க ரசம்னால செவந்துருக்கு காத்தியாயினுடைய பாதங்கள் வந்து அந்த மகிஷாசுரனை இப்போதான் கொண்டுட்டு செவந்த மாதிரி அவளுடைய பாதங்கள் இருக்கு சரியா அடுத்தது எல்லாமே இங்க வர்றது எல்லாமே அலங்காரம் இப்போ இது வரைக்கும் படித்த எல்லாமே வந்து அலங்காரம் அதுக்கப்புறம் செவந்து இருக்குன்னு சொல்லியாச்சு இப்போ ஆலோகிதா யா அங்குயா அவளுடைய அந்த அங்குலிகள் அந்த விரல்கள் எல்லாமே வந்து செகப்பா இருக்கு அதனால அந்த அங்குலினாம் பிரபாவி அந்த விரல்கள்லேருந்து வர அந்த காந்தியினால் பாட்டலிதாகா பாட்டலி தாகனா செகப்பாக்கப்பட்ட அந்த நகங்களனுடைய ஒரு கிரணங்கள் அதாவது அந்த நகங்களும் இந்த காலிலேந்து வர சிகப்புனால அவைகளும் செகப்பாக்கப்பட்டது ஸோ அந்த நகத்துலேருந்தும் ஒரு சிகப்பாக ஒரு ஒளிங்கிறது ஒரு பிரப ஒரு ரஷ்மி ஒரு காந்திங்கிறது வ வந்துட்டுருக்கு ஓகேவா அதனால் என்ன ஆறுதுங்கிறது அடுத்தது போடுறார் ம் படிகாட்டினா மணிக்குட்டிம ஸ்பர்ஷ அசகமானாம் சிதிலே பல்லவன்

பிரகாசப்படுத்துறது அந்த இப்படி வந்து அவ கால்கள் வந்து செவந்து இருக்கிறதுனால அவன் நடந்து வரும்போது பார்க்கிற எப்படி இருக்கான் அதி கட்டின மணி குட்டிம ஸ்பர்ஷம் அவ வந்து அந்த அந்த ராஜசபையில ஃபுல்லா வந்து மணி ஸ்டட்டட் ஃப்ளோர் இமேஜின் பண்ணுவோம் அது பூரா வந்து மணிகள்னால் அதாவது மணியை செதுக்கி போட்டிருக்காளா பாலிஷ் பண்ணி போட்டிருக்காளா நமக்கு தெரியாது ப்ராபிளி அந்த மணியை அப்படியே பதிச்சதுனால கற்கசம் ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது இருக்கு அதனால அந்த அதி கட்டின மணி குட்டிமம் குட்டிம அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கின்ற அந்த மணி குட்டிமம் அந்த மணியினால் ஆன அந்த ஃப்ளோர் ஆர் அந்த ஸ்டேஜ் அந்த பேலஸ்னுடைய அந்த கோர்ட்டினுடைய என்ட்ரன்ஸ் எது அதனால அதை அந்த குட்டிம ஸ்பர்ஷம் அசகமானாம் அப்படிப்பட்ட அந்த மணியினுடைய அந்த ஹார்ஷ் அந்த ஹார்ட் ஃபீல் ஹார்ட்னஸ்ஸை வந்து ஹார்ஷ்னஸை வந்து இவ காலால் எடுத்துக்க முடியாததுனால க்ஷிதிதலே பல்லவ பங்கானிவ நிதாய சஞ்சரந்தீன் அந்த ஃப்ளோர்ல வந்து அவ வந்து அந்த தளிர் அந்த தளிரா துளிரா என்ன சொல்லுவா அந்த பல்லவங்கள் அவைகளை போட்டுட்டு அவைகள் ரெட்டாக இருக்கும் அவைகளை போட்டுட்டு அதுக்கு மேலே அவள் நடக்கிற மாதிரி இருக்கான் ப்ராபப்ளி ஒரு ரெட் கார்பெட் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்கே ரெட் கார்பெட்டுங்கிறது இல்லை அவ அந் தன் காலுக்கு வலிக்கப்படாது அப்படிங்கிறதுனால கீழே வந்து செகப்பாக இருக்கிற அந்த தளிர் தளிரை துளிரை வந்து போட்டு அது மேலே வந்து அவன் நடக்கிற மாதிரி தெரியறது ஏன்னா அவள் கால்கள் அவ்வளோ செவந்துருக்கு புரியுறதா உங்களுக்கு அடுத்தது படிங்க